ஹே ஹாய் கைஸ், கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி டிராயிங் அவுட்லைன் போடுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்ட்லையும் எண்ட் கிரெடிட்ஸ்லையும் லிங்க் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஷேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கு நமக்கு கிரிட் லைன்ஸ் தேவையில்லை. அதனால் இந்த ஆப்ஷனை தொட்டு ஒப்பாசிட்டியை குறைச்சிட்டோன்னா லைன்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தொட்டோன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆகிடும் பிக்சர். இப்போ நம்ம இதை தான் வரைய போகிறோம். இப்போ கண்ணுக்குள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நான் 4B பென்சில் எடுத்து லைட்டாக ஃபஸ்ட் லேயர் ஷேடிங் மட்டும் கொடுத்துட்டு பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். அடுத்து 6B பென்சில் யூஸ் பண்ணி செகண்ட் லேயர் ஷேடிங் கொடுக்குறேன். கண்ணை சுற்றி அந்த கருவிழியிலலாம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா திரும்ப பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிடுறேன். டார்க்கான பென்சிலை ஃபஸ்ட் எடுத்தோன்னே யூஸ் பண்ணுற வேண்டாம். இப்போ நான் எரேசர் யூஸ் பண்ணி லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ 10B பென்சில் யூஸ் பண்ணுறேன், நல்லா டார்க்காக கொடுத்துட்டு அந்த கருவிழியெல்லாம் சுற்றி கொடுத்துட்றேன். ஷேடிங் பண்ணும்போது ப்ரெஷர் எப்போவுமே கம்மியாக கொடுங்க. இப்போ அடுத்து நான் 6B பென்சில் யூஸ் பண்ணி உள்ளே டார்க் பண்ணுறேன் லைட்டாக. இதெல்லாமே ஷேடிங் தான், பென்சிலோட மூமெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து நான் பிளெண்டிங் ஸ்டெப் யூஸ் பண்ணி திரும்ப பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த ஸ்டம்பில் இருக்கிற டஸ்ட்டை யூஸ் பண்ணி கண்ணோட ஒயிட் ஏரியாஸ்லையும் பிளெண்ட் பண்ணுறேன். அடுத்து நான் 6B பென்சில் யூஸ் பண்ணி கண்ணுக்கு அவுட்லைன் கொடுக்குறேன். அவுட்லைன்னா அதுவுமே ஷேடிங் மெத்தட் தான். ஷேடிங் மெத்தடை தவிர அழுத்தி அவுட்லைன் மாதிரியெல்லாம் போடுறது, அப்படி போட்டோம் அப்படின்னா டிராயிங் வந்து ரியலிஸ்டிக்காக தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேடிங் மெத்தட்லேயே போங்க, டார்க் லைன்ஸ் மாதிரி போட்டுறாதீங்க எப்போவுமே. அடுத்து நான் 10B பென்சில் யூஸ் பண்ணுறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஷேடிங் மெத்தடில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதுவும் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் 3B பென்சில் யூஸ் பண்ண போகிறேன். 3B பென்சில் யூஸ் பண்ணி கண்ணுக்கு கீழே அந்த ஐ பேக் இருக்குல்ல அங்கெல்லாம் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஷேடிங்ஸில் ஒரு ரெண்டு மெத்தடை இங்கே காட்டுறேன். ஃபஸ்ட் மெத்தட் வந்து லைன்ஸ் மெத்தடு, லைன்ஸ் மாதிரி போடுக்கலாம். அடுத்த மெத்தட் வந்து சர்க்குலர் மோஷனில் அப்படியே குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் மாதிரி போட்டு அதையும் பண்ணலாம். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைன்ஸ் அண்ட் சர்க்குலர் ரெண்டுத்துமே போட்டு காட்டுறேன் இந்த இடத்துல. இப்போ இதை வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுற ஸ்டம்ப் வச்சே கண்ணை சுற்றி ஃபஸ்ட் லேயர் ஷேடிங் கொடுத்துடலாம். இப்போ 4B பென்சில் யூஸ் பண்ணி கண்ணை சுற்றி செகண்ட் லேயர் ஷேடிங் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 3B பென்சில் யூஸ் பண்ணி கொடுத்தோம், இப்போ 4B பென்சில் யூஸ் பண்ணி செகண்ட் லேயர் ஷேடிங் கொடுக்குறோம். இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். இதே மாதிரி தான் மைல்டாக டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ தான் பார்க்க கொஞ்சமாக ரியலிஸ்டிக்காக தெரியும். நீங்கள் எத்தனை லேயர்ஸ் ஆஃப் ஷேடிங் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ அடுத்து பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கண் மாதிரியான ஏரியாவெலாம் பிளெண்ட் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிறதுல சின்ன சைஸ் பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் பண்ணுறது ஸ்டம்ப்புக்கும் வலிக்கக்கூடாது, பேப்பருக்கும் வலிக்கக்கூடாது, அந்தளவுக்கு மெதுவாக பண்ணணும். ஆப்வியஸ்லி இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, பட் இருந்தாலும் சொல்கிறேன். லைட்டாக நீங்கள் அழிக்க வேண்டிய இடத்துல ப்ரெஷர் லைட்டான ப்ரெஷரில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும், அழிஞ்சிரும். இப்போ அடுத்து 9B பென்சில் யூஸ் பண்ணி ஓவராலாக ஒரு டார்க் ஷேடிங் கொடுத்துடலாம் கண்ணை சுற்றியும். இப்போது 6B பென்சில் யூஸ் பண்ணி ஒரு மைல்டான ப்ரெஷரில் ஒரு சில அவுட்லைன்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம், அதுவும் ஷேடிங் மெத்தடில் தான். இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அடுத்து இப்போ 8 பென்சில் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஷேட் பண்ண போகிறோம். அதனால் இந்த பென்சில் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோன்னா அந்த லைன்ஸ் விசிபிளாக தெரியும், அதுக்கு தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேடிங் வந்து இந்த அளவுக்கு அழுத்தி ப்ரெஷரோடு பண்ணக்கூடாது, அதுக்கு பதில் ஸ்லோவாக மைல்டான ப்ரெஷரில் இந்த மாதிரி பண்ணணும். இதுக்கு தான் சொன்னேன் பென்சிலோட டிப்பை வந்து ஷார்ப்பாகவே வச்சுக்கணும் எப்போவும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பிளெண்ட் பண்ணி பார்ப்போம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளெண்டிங் ஸ்டம்பை க்ளீன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து நம்ம கரெக்டாக கொடுத்த ஷேடிங்கு. இதை பிளெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக பிளெண்ட் ஆகும். இப்போது இதை பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அந்தளவுக்கு பிளெண்ட் ஆகலை, ஒரு மாதிரி ஸ்மஜ்ஜியாக நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி பண்ணுறது தான் கரெக்டு, இப்படி பண்ணக்கூடாது. இப்போது அந்த ஷேடிங் டெக்னிக் யூஸ் பண்ணி ஃபேஸில் ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணிடலாம். ஹெச் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஷேடிங் பண்ணும்போது பென்சிலை கிட்ட பிடிச்சி பண்ணாமல் கொஞ்சம் பின்னாடி தூரமாக தள்ளி பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாக விழும். ஸோ இதுவும் ஒரு டெக்னிக் தான், ஈஸியாக பண்ணலாம். இப்போது நான் 4B பென்சில் யூஸ் பண்ணி ஃபேஸில் இருக்கிற அந்த ரத்த கரைகளை மார்க் பண்ணிக்கிறேன். தென் பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடுறேன். வீடியோவை இது வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா தேங்க்ஸ் அலாட். இது வரைக்கும் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ அடுத்ததான் நான் 2B பென்சில் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் ஷேடிங் கொடுக்குறேன். உங்களுக்கு என் வாய்ஸ் புரியலை, நான் சொல்லிக் கொடுக்குற டிப்ஸில் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முடிஞ்சளவுக்கு இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னுமே நிறைய வீடியோஸ் நிறைய சீரீஸ் காத்துட்ருக்கு, அதெல்லாம் உங்கள் ஃபோனுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதோட கடையை சாத்திக்கிறேன். இதோட கண்டினியூவிட்டியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.